حي على الفلاح யூசுஃபை எப்படி அல்லாஹ் சோதிக்கிறார் பாருங்க. தன்னை அரவணைத்தவர், தன்னை வளர்த்தவர், வார்த்தெடுத்தவர், அடைக்கலம் கொடுத்தவர், தன்னை தாய் என்று மகன் என்று அறிமுகப்படுத்தியவர் தன்னுடைய மனைவியிடத்திலே. அந்த பெண் நபி யூசுஃபின் அழகால் ஈர்க்கப்பட்டு ஒரு முறை வேறு வழி தெரியாமல் எல்லா கதவுகளையும் அடைக்கிறாள். அடைத்து நபி யூசுஃபை பார்த்து சொன்னார், ஹை தலக், என்னோடு வா, என்னோடு வா. எப்போதும் அந்த அழைப்பை அழைக்கக்கூடிய அழைப்பு தான். நபி யூசுப் ஹிக்மத் கொடுக்கப்பட்டவர், உணர்ந்தார் இந்த பெண் இப்போது அழைக்கக்கூடிய அழைப்பு வேறு. எஜமானி, உன்னை அழைத்தால் வந்திருக்க வேண்டும், ஆனால் நீ இப்போது அழைக்கக்கூடிய அழைப்பு வேறு. நீ எஜமானிதான், உலக காரியங்களில் எதற்கு அழைத்தாலும் உனக்கு கட்டுப்படுவேன், ஆனால் இப்போது என் எஜமானன் வேறு, அவன் இட்ட கட்டளை வேறு, நீ அழைக்கக்கூடிய அழைப்பு வேறு. என்னோடு வந்துவிடு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலாவது சொன்னார்கள், இரண்டாவதும் ஒரு வார்த்தை சொன்னார்கள். இந்த இரண்டும் தான் என் வாலிபர்களே, என் ஆண்களே, உங்களுடைய ஆசையை கட்டுப்படுத்தும். பெண்கள் மீது பார்வை, பெண்கள் மீது உங்களுடைய பார்வை விழுவதை விட்டு சொன்னார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கால மஆதல்லாஹ், கால சொல்லுங்கள், மஆதல்லாஹ், நபியே அல்லாஹ், நபி நபிக்கல்லாஹ் ஹிக்மத்தை கொடுத்தால் அவர்கள் சொன்னார்கள், மஆதல்லாஹ், பெண்ணே உன்னை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும், உன்னை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதையே தங்களுடைய வார்த்தையால், ரஜுலுன் தலபத்துஹு இம்ரஅத்துன் தாத்து மன்சிபின் வ ஜமாலின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். வீரமது, கண்ணியமது, கண்ணியமுள்ள மனிதனாக வாழ், ஒரு பெண்ணின் அழகிற்கு கோலையாக மாறிவிடாதே. ஆனே உன் கண்ணியம் அதில் இருக்கிறது, உன் வீரம் அதில் இருக்கிறது, உன் ஆண்மை அதில் இருக்கிறது. பார்க்கும் பெண்களை எல்லாம் பார்ப்பதோ, கவர்ந்திருக்கும் பெண்களிடத்தில் எல்லாம் பழகுவதோ, அவர்களிடத்தில் தன்னுடைய இச்சையை தீர்ப்பதோ, அழகா, ஆண்மையா, கண்ணியமா, வீரமா, அது கோலை. வீரன் யார்? கால மஆதல்லாஹ், வீரன் யார்? அழகுள்ள, குடும்பமுள்ள ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது, அது முதலாவதாக இருந்தாலும் இறுதிக்காக இருந்தாலும், முதலாவதுனா எதுக்கு, முதலாவதுனா எதுக்கு, ஹாய் ஹவாரியும் பேச ஆரம்பித்தாலும் சரி, அல்லது கடைசியில் கொண்டு போய் உங்களை விட்டாலும் சரி, அவர் சொல்லுவார், இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹுவை பயந்தவன் நான். என் நண்பனுடைய பார்வையிலிருந்து மறைக்கலாம், என் பெற்றோருடைய பார்வையிலிருந்து மறைக்கலாம், என் உறவினருடைய பார்வையிலிருந்து மறைக்கலாம், என் ரப்புடைய பார்வையிலிருந்து எப்படி மறைப்பேன், இன்னி அகாஃபுல்லாஹ், அவனை பயப்படுகிறேன் நான் என்று சொல்லக்கூடியவனுக்கு, இந்த வீரனுக்கு, இந்த கண்ணியம் உள்ளவனுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் அரிஷின் நிழலை அளிப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கால மஆதல்லாஹ், ரெண்டு வார்த்தை சொன்ன, என்ன வார்த்தையெல்லாம், மஆதல்லாஹ், இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ் உன்னை விட்டு என்னை பாதுகாக்கட்டும், நான் அல்லாஹுவை பயந்தவன். அடுத்து சொன்னார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய, இன்னஹு லா யுஃப்லிஹு அஸ்ஸாலிமூன், என் எஜமானன் என் கண்ணியன் எனக்கு கண்ணியத்தோடு வாழ்வை தந்திருக்கிறான், ஒருபோதும் மனிதம் இழைப்பவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். எஜமானர் என்று யாரை சொல்கிறார்கள்? அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள், எஜமானன் என்று சொன்னது அந்த அமைச்சரை.
உன் கணவன் எனக்கு கண்ணியத்துடைய வாழ்வை வந்த வீட்டில் தந்திருக்கிறான். அவனுக்கு அநீதம் இழைத்தால், அவனுக்கு துரோகம் இழைத்தால், அவனுக்கு சொந்தமான உறவை நான் எனதாக்கினால் அது துரோகம், அதை நான் செய்ய மாட்டேன். அநீதம் இழைப்பவன் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டான். இது ஒரு பெண்ணின் மீது ஒரு ஆண் பார்க்கக்கூடிய கண்ணியத்தின் பார்வை. இந்த உலகம் பெண்களை எப்படி பார்க்கிறது? எப்படி பார்க்கிறது? ஒரு காமத்தின் பொருளாக, இச்சையை தீர்க்கக்கூடிய வெறும் சடலமாக உலகம் பார்க்கிறது. இந்த உலகம் இசையை அனுமதிக்கிறது, இசையை ஊக்குவிக்கிறது. அந்த இசையிலெல்லாம் பாருங்கள், பெண்களை அவர்கள் வார்த்தைகளால் எப்படி கொச்சப்படுத்துகிறார்கள் என்று. தன் பொருளை விற்பதற்கு ஒரு பெண்ணின் கவர்ச்சியை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று. அவர்களுக்கு தேவை தன் பொருள் விலை போக வேண்டும், அதற்கு தேவை ஒரு கவர்ச்சியான உடம்பு, அவ்வளவுதான். அதற்கு உயிர் இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. அதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை கிடையாது. பெண்களும் தங்களை அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அப்படித்தான் உலகத்திற்கு காட்ட விரும்புகிறார்கள். தங்களை ஒரு சடலமாக, கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு பொருளாக, கவர்ச்சியாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நம்ம யூசுப் பார்த்தார்கள் அந்த பெண்ணை ஒரு கண்ணியத்தின் பார்வையோடு. உன் கணவனுக்கு சொந்தமான பெண்ணே, ஒருபோதும் அந்த கணவனுக்கு சொந்தமான பெண்ணுக்கு அநீதம் இழைப்பதன் மூலமாக நான் வெற்றி பெறுபவனாக மாற முடியாது.